நம்ம டெய்லி மார்னிங் எந்திரிக்கிறோம், என்றைக்காச்சும் எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றோம், தூங்குகிறோம், நம்மளுக்கு கொடுத்த ஒர்க்கை செய்கிறோம். என்றைக்காச்சும் ஒரு நாளாச்சும் நம்மளுக்கு உண்டான வேலையை நம்ம செஞ்சுருப்போமா? நம்ம லைஃப்காக, நம்ம அச்சீவ்மெண்ட்டுக்காக, நம்ம சக்ஸஸ்க்காக நம்ம ஒரு நாள் இல்லை 1 hour ஆச்சும் ஒதுக்கியிருப்போமா? சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். வேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறத விட நம்ம டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஒன்று சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறதாச்சும் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இல்லாததை நோக்கி தான் ஓடும். நம்மக்கிட்ட இருக்கிற எவ்வளவோ டைம், நம்ம சாகிற வரையும், நம்ம சாகிறக்கு ஒரு நொட்டி முன்னாடி கூட நம்ம கூட இருக்கிற ஒரே விஷயம் நம்ம டைம் மட்டும்தான். ஸோ அந்த டைமை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் நம்ம லைஃப்பில் முயற்சி பண்ணோன்னா நம்ம லைஃப்பில் நம்ம நினச்ச இடத்துக்கு ஈஸியாக போகலாம். டைம் தான் நம்ம லைஃப்பில் கூடவே வர்ற ஒரு பெரிய பார்ட்னர். ஒரு கதை சொல்கிறேன். ஒரு டீச்சர் கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு 3 jars எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த ஜாரில் முதல் வந்து பெரிய பெரிய ஸ்டோன்ஸ்லாம் போட்டு ஃபில் பண்ணுறாரு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டே கேட்குறாரு, இந்த ஜார் ஃபில் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க எல்லாம் ஆமாங்க சார், ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லை போட முடியாது. ஸோ சின்ன சின்ன கல் போடுறாரு அந்த கேப்லலாம். ஸோ சின்ன சின்ன கல் போட்டதுக்கப்புறம் திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ்ட்டே கேட்குறாரு, இதுக்கு மேலே இந்த ஜார் ஃபுல் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது அப்பவும் ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மண் போடுறாரு. ஸோ இந்த மாதிரி எதுவும் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே வர்றாரு. போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மண் எல்லாமே அந்த சின்ன சின்ன கேப்லலாம் போய் உட்காந்துருது. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறாரு, இதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பும். இந்த லைஃப்பில் அந்த மண் தான் வந்து உங்களோட சின்ன சின்ன ஹாப்பினஸ், அதாவது கேம்ஸ் விளாட்றதா இருக்கட்டும், ஊர் சுற்றுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ் வந்து அந்த மண். சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வந்து உங்கள் கரியர், உங்கள் ஜாப், இதெல்லாம். அந்த பெரிய கல் எல்லாமே உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயம். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஸ்டார்டிங் ஏஜ்லேருந்தே நம்ம மண் போட்டு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, அதாவது நம்மளோட ஹாப்பினஸை போட்டு நம்ம லைஃப்பை ஃபில் பண்ண ஆரம்பித்தோன்னா, நம்மளுக்கு அந்த சின்ன ஸ்டோன்ஸையும் பெரிய ஸ்டோன்ஸையும் போடுறதுக்கு இடம் இருக்காது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங் ஏஜ்லேருந்தே, அதாவது டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு உண்டான வேலையை, அதாவது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம்ல நம்மளோட பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட கரியர், ஜாப், நம்ம லைஃப்பில் நம்ம சாதிக்கணும்னு நினச்ச விஷயங்களை போட்டு ஃபில் பண்ண ஆரம்பித்தோம்னா, நம்ம ஜார் ஃபுல்லானதுக்கப்புறமும், அதாவது நம்மளுக்கு வயசானதுக்கப்புறமும் நம்மளுக்கிட்ட ஹாப்பினஸ் அனுபவிக்கிறதுக்கான கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம ஹாப்பினஸ் தான் நம்ம லைஃப்னு சொல்லிட்டு போகக்கூடாது. நம்ம கஷ்டப்படணும், நம்ம ஸ்டார்டிங்கில் டைமை மேனேஜ் பண்ணி பழகணும். நம்ம அதெல்லாம் டைமை யூஸ் பண்ணி நம்ம கரியருக்காக நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் நம்மளோட லைஃப்பில் அடைய முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அடுத்தவங்க பற்றி யோசிக்கக்கூடாது. அவன் இவ்வளோ, அவன் இப்படி பண்ணுறான், அவன் எவ்வளோ சாதிக்கிறான், அவன் இவ்வளோ சீக்கிரமாக மேலே வந்துட்டான் அப்படின்றத பற்றி யோசிக்கக்கூடாது. நீங்கள் வீணாக அவங்கள பற்றி யோசிச்சு நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, நீங்கள் உங்களை பற்றி 1 நிமிஷம் யோசித்தா கூட அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போதுமே அடுத்தவங்களை பற்றி யோசிக்காங்க. செகண்ட், நம்ம ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கணும். பட் ஃப்யூச்சரில் இப்படிலாம் இருக்கணும்னு நம்ம யோசிக்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில் நிஜத்தில் ப்ரெசண்ட்டில் வாழக்கூடாது. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் இப்படி இருக்கணும், ஃப்யூச்சரில் நான் இவ்வளோ பெரிய ஆளாகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோன்னா, ஃப்யூச்சரில் இவ்வளோ நான் ஹாப்பியாக இருக்கணும்னு யோசிக்கிறோன்னா, அதுக்கு இப்போ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம இன்றைக்கி இருப்போமா, நாளைக்கு போயிடுவோமா, எதுவுமே தெரியாது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே என்ன வேணாலும் மாறலாம். ஸோ ஃப்யூச்சருக்கு உண்டான வேலையை நம்ம ப்ரெசண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுக்க எடுக்க தான் நம்ம ஃப்யூச்சர் பிரைட்டாகிறதுலேயும் ஃப்யூச்சர் மங்கி போகிறதுலேயும் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே ஃப்யூச்சருக்கு உண்டான வேலையை ப்ரெசென்ட்டில் பண்ணணும். ஃப்யூச்சரவே நினச்சிட்டு நம்ம ப்ரெசண்ட்டை விட்டுட்டோன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிரும், டைம் வேஸ்ட் ஆகிடும், எல்லாமே போயிடும். ஸோ நம்ம டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி மற்றவங்களை பற்றி திங்க் பண்ணாமல் நம்ம ஃப்யூச்சரை நினச்சி நம்ம எப்படி இருக்கணும்னு நினச்சி நம்ம அதுக்கு உண்டான லைஃப்பை வாழ்ந்தோம்னா, நம்ம உண்மையாலுமே நம்ம நினச்ச சக்ஸஸை ஈஸியாக அடையலாம்.
சரி நீ சொல்கிறதாலும் ஓகே, நான் டெய்லியும் நான் யோசிக்கிறேன் இதை பண்ணணும் அதை பண்ணணும், பட் வந்து என்னால் பண்ண முடியலன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க, ஏன் நான் கூட அதை யோசிப்பேன். ஸோ நம்ம டெய்லியும் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூலாட்ட போடுவோம், பட் வந்து அதை நம்ம லேசினஸ் வந்து ரொம்பவே தடுத்துரும். ஸோ நம்மளால் வந்து அதை கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு வழி சொல்கிறேன், அது ஈஸியாக வந்து நம்ம லேசினஸை தடுத்து நம்ம வந்து நினச்சதை டெய்லி நம்ம எவ்வளோ பண்ணணும்னு நினச்சோம்னா அதை கரெக்டாக பண்ண வைக்கலாம் ஈஸியாக. ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான். உங்களை ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் லைஃப்காக நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயத்துக்காக உங்களை ஹார்ட் ஒர்க் போட சொல்லலை, அது கன்ஃபார்மாக போகணும்னு நினச்சாலும் யாருனாலையும் முடியாது. ஸோ நீங்கள் டெய்லியும் கேம் விளாடுவீங்க, டெய்லியும் வந்து உங்களை ஹாப்பினஸ்க்காக வந்து நீங்கள் ஓடிட்டுருப்பீங்க, அதெல்லாச்சும் தடுத்துட்டு ஒரு மணி நேரம் டெய்லியும் வெறும் ஒரு மணி நேரம் உங்கள் லைஃப்காக சின்ன ஹார்ட் ஒர்க் போடுங்க. அந்த ஒரு மணி நேரம் ஒரு வாரம் கழித்து ரெண்டு மணி நேரமாக நீங்களே மாற்றுவீங்க, அது ரெண்டு மணி நேரம் நாலாகும் எட்டாகும். அப்புறம் லைஃப்பில் நாட்களில் உங்களால் அந்த விஷயத்த பண்ணாமல் இருக்க முடியாது, இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே ஐடியாக அவங்க மாற்ற சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க, ஒரு மணி நேரம் லைட்டாக ஹார்ட் ஒர்க் போடுங்க, கன்ஃபார்மாக முடியும். வெளியே போங்க, பீப்புள்ஸ்கிட்ட பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க, அவங்க கிட்டேருந்து எவ்வளோ நல்ல விஷயத்துக்கு முடியுமோ அவ்வளோ இருங்க. அது உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலாவாட்டை செலுத்துங்க, கன்ஃபார்மாக டைமை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, யூஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் நீங்களே நினைப்பீங்க. ஒரு நாளைக்கு 86,400 நொடிகள் இருக்குது. நம்ம லைஃப்பில் நம்ம நினச்சதை அடையிறதுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி அதில் கிடைக்கும், டைமை வேஸ்ட் பண்ணாமல் அதில் யூஸ் பண்ணுங்கள்.